தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் புதிய சக்தியை பெறுகிறேன் திருச்சியில் பிரதமர் மோடி பேச்சு வெள்ள பாதிப்பிலிருந்து மேல தமிழக மக்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் பிரதமர் மோடி உறுதி வெள்ள பாதிப்புகளுக்கு உடனே நிதி வழங்குக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் டிஎன்பிஎஸ்சி தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் இபிஎஸ் வலியுறுத்தல் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் பாமக தலைவர் அன்புமணி வேண்டுகோள் சாதி பெயரை குறிப்பிடுவது பாஜகவின் மனுநீதி முகத்தையே காட்டுகிறது சீமான் கண்டனம் எனது பிறந்த நாளுக்கு நேரில் சந்திக்க வருவதை தவிர்க்கவும் தொண்டர்களுக்கு திமுக எம்பி கனிமொழி வேண்டுகோள் நெல்லையில் தொன்னூற்று இரண்டு சதவீத நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் தகவல் நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி திமுக நடத்தும் கையெழுத்து இயக்கத்திற்கு எதிராக தொடரப்பட்ட மனு தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் நாடு முழுவதும் ஒரே நாளில் ஐநூற்று எழுபத்து மூன்று பேருக்கு கொரோனா பாதிப்பு மக்கள் அச்சம் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ரஜினிக்கு அழைப்பு மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிர்ப்பு வட மாநிலங்களில் வலுக்கும் லாரி ஓட்டுநர்களின் போராட்டம் ஜப்பானில் பயணிகள் விமானம் விபத்து ஐந்து பேர் உயிரிழப்பு தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் இந்த கடைசி போட்டியை உலக உலகக்கோப்பையாக நினைத்து வெற்றியுடன் விடைபெற விரும்புகிறேன் ஆப்பிரிக்க வீரர் டீன் எல்கர் உருக்கம் தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியை அறிந்து கொள்ள கொள்ளு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்